2020 நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ பெரிய இனாக்ரேஷன் எப்பவுமே வந்து இருக்கும் இல்லையா? கடந்த 12 வருடங்களாக பெரிய இனாக்ரேஷன் வச்சுதான் ஐபிஎல் செரமனியை ஓபன் பண்ணுவாங்க. இந்த வாட்டி எதுவுமே கிடையாது, டைரக்டா வந்து மேட்ச் தான். நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும். அண்ட் அதற்கு அடுத்தபடியா என்ன அப்படின்னா, டாஸ் போடுறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, லைக் அந்த ஒரு 4 பேர் நின்று பேசிட்டு இருப்பாங்க, 2 கேப்டன் இருப்பாங்க, டாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கை குலுக்கிட்டு போவாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மூணாவது விஷயம், கிரவுண்ட சுத்தி சானிடைசர்ஸ் வச்சிருக்கப்படும். அப்பப்ப பாத்தீங்க அப்படின்னா சானிடைசர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில். அண்ட் அடுத்தபடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பையர்கிட்ட கொண்டு போயிட்டு கேபு தன்னோட லைக் அந்த ட்ரெஸ் இதெல்லாம் வந்து கொடுக்க கூடாது. ஸோ அம்பையர் வந்து தனியா விட்டுறணும். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலையை முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கு. அதே மாதிரி ஆடியன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா 25-30 இல்ல 30-40% ஆடியன்ஸ் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்ப வந்திருக்க நியூஸ் படி ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்து வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி ஆகி போச்சு? வாங்கலாம், போலாம், வாங்க. என்னடா கூட்ட கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க. 5 நாளைக்கு ஒரு தடவை எல்லா அணிக்குமே வந்து லைக் கொரோனா டெஸ்ட் வந்து எடுக்கப்படும். அண்ட் அதை தாண்டி 2 டெஸ்ட் எடுப்பாங்க. 2 டெஸ்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நெகட்டிவ் ஆகணும். லைக் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து ஒரு 14 நாள் குவாரண்டைன் பண்ண வச்சிருவாங்க. அதே மாதிரி பாலோட கிரிப்புக்காகவும் அந்த பால வந்து கொஞ்சம் இது பண்றதுக்காக வந்து எச்சு தொட்டு தேய்ப்பாங்கல்ல, அதுவும் பண்ணிடக்கூடாது. போட்டு காமிக்கலாம். ஏன்பா கத்துற, தூங்குப்பா. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போது ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களும் கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேதான் நம்ம ஆட்டம் வெறித்தனமா இருக்க போகுது. 11 பேர் கிடைச்சாச்சு, டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட்.